ஓம் சாந்தி அவக்த சமிகை பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு பாபா சொல்ற பிரத்யக்ஷ பிரமான் அர்த்தா ஜோஹூஹூ உசி ஸ்மிருத்தியுமே ரஹனா பிரத்யட்ச பிரமாணம் என்றால் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ யாருடையவராக இருக்கிறீர்களோ அவருடைய நினைவில் இருப்பதாகும் நாம் யாராக இருக்கிறோம் நாம் ஒரு ஆத்மா யாருடையவராக இருக்கிறோம் நாம் பரமாத்மாவினுடைய குழந்தையாக இருக்கிறோம் இது வந்து நமக்கு சதா நினைவில் இருக்கணுமா இது ஞானம் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஞானமாகப்பட்டது நமக்கு நம்முடைய ஒவ்வொரு இரத்தத்திலையும் அவருடைய நரம்புலையும் இருக்க வேண்டும் ஜப்பி கொய் ஆப்கோ தேக்கே தோ தேக்தே தேக்தே பாப்கி ஸ்மிருதி ஆஜாயே ஸோ யார் நம்மை பார்த்தாலும் அவங்களுக்கு ஸ்ரீபாபாவோட நினைவு வரணுமா ஸோ நம்ம பார்த்தா அவர் ஏதோ அப்படி காட்சியாக தெரிகிறாரு அப்படி கிடையாது ஆனாலும் நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு இது ஃபீல் ஆகணுமா இவர்கள் ஏதோ தனிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஹரேக்குக்கே தில்சே நிக்கலே கி கமால் ஹ பனானே வலைக்கு தோ பா பிரத்யோ ஜாயகா ஸோ ஒவ்வொருவருடைய மனதிலிருந்தே இந்த ஒரு பாடல் வரணுமா இவர்களை இப்படி ஆக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய அதிசயம்தான் இது இது அதிசயம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்ப பாபா சொல்லாரு நீங்க என்னை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் பாப் ஆப் துவாரா பிரத்யக்ஷிகா இதே அவர் ஆப் குப்தோஜாவோ சோ பாபா உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் மற்றும் நாம் குப்தமாயிடணும் ஏன்னா இப்போ யார் பிரத்யமாக இருக்கிறோமா குழந்தைங்க இல்லையா உலகமே வந்து பிரம்மா குமாரிகள் நல்லா வேலை பண்ணுறாங்க நல்ல வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த பிரம்மா குமாரிகள்ங்கிறது யாரு நமக்கு எவ்வளோ அழகான ஒரு டைட்டிலை ஒரு இனிஷியலை பாபா கொடுத்துருக்காரு இல்லையா பிரம்மாவினுடைய குமாரிகள் இது சாதாரணமான ஒரு பட்டம் ஒரு டைட்டில் ஸ்மான் கிடையாது பிரம்மாவினுடைய குமாரிகள் பிராமணர்கள் தான் நாளைய தேவதைகள் ஸோ இந்த பிகே தான் நாளைக்கு டெயிட்டி நாளைக்கு தேவதையே ஆக போகிறாங்க இப்போ நமக்கு ஒரு இனிஷியலை கொடுத்து நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து பாபா நம்ம உலகத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு அப்ப ஆனால் அவர் எப்படி இருக்காரா பாப்பும் சரி தாதாவும் சரி ரெண்டு பேருமே திரைமறைவில் இன்னும் குப்தமாக இருந்துட்டு ஆனால் வரக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா நாம மறைஞ்சு போயிடணும் ஆனால் இதை இவ்வளவு சிரிஷ்டமான ஒரு படிப்பு பாலனை வரதானம் கொடுத்துருக்கிறது யாருங்கிறது உலகத்தின் முன்னாடி தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அபி ஆ சுனேங்கே இப்பொழுது நீங்கள் பிரத்யக்ஷமாக இருக்கிறீர்கள் குழந்தைகள் நாம் பிரத்யக்ஷமாக இருக்கிறோம் ஆனால் தந்தை குப்தமாக இருக்கிறார் ஆனால் கூடிய விரைவில் ஒவ்வொருவருடைய மனதிலிருந்தும் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான அந்த ஒரு மகிமை அந்த ஒரு குஷி நிறைந்த பாடல் என்பது வெளிப்பட வேண்டும் அதை எல்லாரும் கேட்கணும் ஸோ அப்பா வெளிப்படுத்தக்கூடியது யாருடைய வேலை குழந்தைகளுடைய வேலை ஷோஸ் ஃபாதர் இந்த குழந்தைங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்போ இவங்களோட அப்பா யாரு அம்மா யாரு யாரை இவங்களை இப்படி இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கிறது அப்படின்னு ஊரே கேட்குது இல்லையா யாரோ ஒரு பையன் அந்த மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வராரு அப்படின்னா எல்லாரும் முதல்ல அந்த பையனை கொஞ்ச நேரம் மகிமே பண்ணுவாங்க அப்புறம் இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு பேக் போனா இருந்தது யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப அந்த ஸ்கூலு அந்த டீச்சர் அந்த பாடம் சொல்லி கொடுத்தவங்க மற்றும் வீட்டில் அவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பிறந்தவங்க இவங்க எல்லாரை பத்தியும் பேசுறாங்க ஸோ நம்ம பத்தி பேசும்போது கூட நமக்கு பின்னாடி பேக் யார் இருக்கிறது அப்படிங்கிறத உலகத்தின் முன்னாடி நாம வெளிப்படுத்தணும் ஸோ இதுல இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை ஒரு ப்ரைடு என்னை இப்படி வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிறதை உலகத்தின் முன்னாடி நம்ம பாபாவை அந்த கண்ணுக்கு தெரியாதவரை அவெக்தமாக இருக்கக்கூடியவரை நாம் என்ன செய்யணும் பிரத்யப்படுத்தணும் நல்லது ஓம் சாந்தி